அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 2.1 பார்ட் 8 பிஸ்னஸ் மேத்ஸ் வணிக கணிதம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 2.1. ஸோ இந்த எக்ஸசைஸ் 2.1ல் பின்வருவனவற்றை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. ஃபைண்ட் த இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன, ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் 5. அப்போ ரூட்னு வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், பவர் வந்து ஆஃப் இல்லையா. ஸோ இதனுடைய பவர் வந்து நம்ம இப்படியே ஆஃப்னு மாற்றிட்டு இங்கே இந்த டிஎக்ஸ் எல்லாம் நம்ம தான் போட்டுக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா ஒரு இன்டகிரல் சிம்பிளும் டிஎக்ஸும் நம்ம தான் போட்டுக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிறப்ப க்வெஸ்சனில் இதுவும் கொடுத்துருக்காது, நம்ம தான் போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு இன்டகிரல் பண்ணணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து 3x ப்ளஸ் 5, இந்த இடத்துல என்ன வரும், ஆஃப் ப்ளஸ் 1 பை ஆஃப் ப்ளஸ் 1 போட்டுட்டு இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், வெறும் 3 மட்டும் வரும். ஏன்னா எக்ஸ் என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அதாவது 3 1 ப்ளஸ் 0 இந்த மாதிரியெல்லாம் எழுத வேண்டாம், ஜஸ்ட்டு 3 எழுத வேண்டாம். அதாவது எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அதை மட்டும் இனிமேல் இன் ஃபியூச்சர் எழுதி பழகிட்டினா ஈஸியாக போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸிங்கிறத மறக்காமல் போடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 5, 1 ப்ளஸ் ஆஃப் என்ன வரும், 3/2, தென் த ஹோல் பை 3/2, அது இல்லாமல் இங்கே ஒரு 3 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே என்ன வரும், 9/2 அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த 2-வை ரெசிப்ரோக்கில் மேலே கொண்டு போயிட்டு அப்படின்னா 2 தென் 3x ப்ளஸ் 5 தென் பவர் 3/2 பை 9 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். இப்போ அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் 2 புக்கில் எக்ஸசைஸ் 2.1ல் க்வெஸ்சன் நம்பர் 2. க்வெஸ்சன் நம்பர் 2 வந்து நம்ம எழுதிக்கலாமா, இங்கே என்ன வரும், 9x² மைனஸ் 4x² த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை ஆக்சுவலாக ஏற்கனவே எழுதி வச்சு கூட எடுக்கலாம், பட் எனக்கு என்னமோ அது வந்து ஸ்லோ லேர்னஸ்க்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுக்காக டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சம்மாவே போடலாம். அப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இல்லையா. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ நமக்கு இதுக்கு என்ன வரும், 81x⁴ மைனஸ் 2ab 2×9x² தென் 4x² ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கு என்ன வரும், 16x⁴ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 81x⁴ மைனஸ் இங்கே 18, இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு 4 இருக்கா, அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணினா இந்த இடத்துல என்ன வரும், 8×4 = 32 ப்ளஸ் 1 தென் 72 தென் 16x⁴. இப்போ நம்ம வந்து இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், தமிழில் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக, இது ஒவ்வொரு டைமும் இதை எழுதிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும். அதனால் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வந்து நல்லா கவனமாக பார்த்துக்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்டகிரல் போட போகிறேன். ஸோ இன்டகிரல் x⁴ மைனஸ் 72 ப்ளஸ் 16x⁴ dx. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 81x⁴(n+1)/(n+1). ஒவ்வொரு டைமும் அதை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம், புரியும் நினைக்கிறேன். கான்ஸ்டன்ட்னுடைய டிஃப்ரென்ஷி இன்டகிரேஷன் எக்ஸ், தென் இந்த 16 வந்து இந்த x⁴ வந்து மேலே வரும் இல்லையா, அப்போ x⁴ ப்ளஸ் 1 - 4 + 1 ப்ளஸ் சி அப்படிங்கிறத மறக்காமல் எழுதிக்கணும். ஸோ ஆன்சர் 81x⁵(5/5) - 72x
plus 16 x power minus 3. அது கூட கீழே கொண்டு வந்துடலாம் அடுத்த ஸ்டெப்பில். அப்படி கீழே கொண்டு வரப்போ சரி ஒரு ஸ்டெப்பு எழுதிட்டோம். இங்கே அது இல்லாமல் பை என்ன வரும், இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் 3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக இதோட ஆன்சர் 81 x power 5/5 minus 72x then minus 16/3. இது கூட கீழே கொண்டு வந்துடலாம். இந்த பை அப்படியே நீளமாக போட்டுட்டு இந்த இடத்துல என்ன வரும் x cube then plus c. So this is the final answer for this. இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. அதனால் ஒவ்வொரு வீடியோக்கும் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு 2-2 சம்ஸாக செய்யலாம் அப்படின்னு. அடுத்த சம் செய்யறதுக்கு டைம் இருக்குமா? இங்கே க்வெஸ்சன் நம்பர் 3, இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா? இந்த க்வெஸ்சன் இருக்குது, இது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் அது பார்த்துக்கலாம். தேங்க்யூ.